அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ராஜம் கீத பொன்கலன் இமாக்குலே எலிசபெத் இவர்களுடைய ஆன்மாக்களுடைய திளைப்பாற்றடைய இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். வர்கீஸ் ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சி அடைவோம். வர்கீஸ் ராஜ் ஜெயா இவருடைய குடும்ப சமாதானத்திற்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் பிள்ளைகள் ஞானம் கல்வி தெய்வ பயத்தில் வளரவும் இழந்த சொத்தை மீட்டு தரவும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நசரேத் பிராயன் சேசம்மாள் சேவியரம்மாள் இருதயசாமி வில்ஃபிரட் ஃபெர்னாண்டஸ் ஜென்கின்ஸ் ஃபெர்னாண்டஸ் செலபிரிட்டா மேரி சிஸ்டர் ஜார்டினா மேரி இவருடைய ஆன்மனை பாற்றிட்டா வேண்டிக் கொள்வோம். ஞானமுத்து மேரி ஜெய்சீல் இவர்கள் குடும்பத்திற்கு மூவரின் சகல நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் உள்ள அனைவருடைய ஆன்ம சரியில் நலனுக்காகும் இறை சமாதானம் இறையாசு கிடைக்க வேண்டிய மைக்கேல் திரேசா குழந்தை வாக்கிய வேண்டிய செவிலியர் பணிபுரியும் ஞான சார்ஜனா பணிபுரியும் இடத்தில் சிறப்பாக பணிபுரியவும் கொரோனா தொற்று நோய் முழுமையாக அழிந்து உலக மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்படவும் ஞான பிரான்சியா கடவுளுக்கு உகந்த குழந்தையாக வளரவும் மைக்கேல் திரேசா ஞான பிரகாசம் ஞான சார்ஜனா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை சென்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். மறித்த ராஜா ஜெயசுதாஸ் அந்தோனி ராஜ் தேவசகாயம் அமல்தாஸ் ஞானமணி ஞான சௌந்தரி சுவக்கி நன்னமார் இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும் யாரும் நினைவாத ஆன்மாக்களுக்காகவும் புத்திரிக தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களுக்காகவும் இறைவனை இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு கொண்டாடு. அன்புக்குரியவர்களே, இந்த கருத்துக்களோடு இந்த நாளில் நம் பங்கில் வாழுகிற அனைத்து குடும்ப நலனுக்காகவும் இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து நம் குடும்பங்கள் அனைத்தையும் இறைவன் தன்னுடைய பராமரிப்பில் வைத்து பாதுகாத்து எல்லா விதமான அருளையும் ஆசிரியையும் கொடுக்க வேண்டி இந்த திருப்பதியில உருக்கமாக நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குறிப்பாக இந்த நாளிலே புதுக்காலத்தின் 16 ஞாயிறு வழிபாட்டை கொண்டாட கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே அதே அருளும் ஆசியும் வல்லமையும் இறக்கவும் இந்த நாள் தொடங்கி வருகிற ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தவும் இறை ஆசியால் நாம் எல்லோருமே நிரப்பப்படவும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். நம்புகிறவர்களே, இன்றைக்கு இந்த புதுக்காலத்தின் 16 ஞாயிறு வழிபாட்டில் நமக்கு தரக்கூடிய அருள் வாக்குகள் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான பாடல் கடவுள் வல்லமை நிறைந்தவர், அவருடைய ஆற்றல் அளப்பரிய. ஆனால் இந்த சமூகத்தில் இந்த ஆற்றலையும் தாண்டி மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி இந்த ஒரு சிந்தனை மனிதனுடைய உள்ளத்தில் களையாக தோன்றி கடவுளுக்கு எதிரான நிறைய பாவங்களை செய்ய தூண்டுகிறது என்கிற உண்மையை உணர்த்தி காட்டுகிறது. கலையாகிய தீமையை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றி விடுவார். தீமை சாத்தானுக்குரியது. சாத்தான் இந்த உலகத்தில் தீமையை கலையாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் விதைத்திருக்கிறான். எனவே அதற்கு நாம் உட்படாமல் இருக்கிற கலையாகிய தீமையை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றி ஆண்டவர் செய்கிற நன்மைத்தனத்தால் நம்முடைய உள்ளத்தை முழுவதுமாக நிரப்பிக்கொள்ள இந்த நாளிலே கடவுள் வாசகங்கள் வழியாக நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். இந்த அழைப்பினை ஏற்று கடவுள் ஒருபோதும் தீமை செய்யாதவர், தீமையை படைக்காதவர். மனித உள்ளங்களில் எழுகிற பல்வேறு விதமான கடவுளுக்கு எதிரான சிந்தனைகள் செயல்பாடுகளாக மாறி தீமையாக இந்த சமூகத்தில் உருவெடுத்திருக்கிறது. எனவே அந்த தீமையை செய்கிற மனிதர்களாக நாம் இருந்து விடாமல் ஒருவேளை என்னுடைய உள்ளத்தில் தீமை இருக்கும் என்று சொன்னால் அந்த தீமை என்கிற களையை இந்த நாள் தொடங்கி நாம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அகற்றி இறைவனுடைய நன்மைத்தனத்தால் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி நம்முடைய உள்ளம் என்றும் இறைவன் வாழ்கிற இல்லமாக
மாற்றி காட்டிட இந்த திருப்பலியிலே நாம் எல்லோருமே இணைந்து ஒருமனப்பட்டவர்களாக நாம் எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்வோம் தகுதியான உள்ளத்தோடு இந்த வழியை ஒப்புக் கொடுப்போம் நம்மை பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க
செய்வீராக உம்மோடு துயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வன்றாடுகின்றோ. சாலமோனின் ஞான நுழைந்த வாசகம் அதிகாரம் 12. இதை திருவசனங்கள் 13 மற்றும் 16 முதல் 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் மூற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றுப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கதாக இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதினொரு பாடல் திருப்பாடல் 86. பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே நீரே நல்லவர், ஆண்டவரே நீர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மன்னிப்பவர். என் தலைவரே நீர் நல்லவர், ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியே நாடும் என் குரலை கேட்டருளும். என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பே
பெரிதும் கொண்டவர் என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும் உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும் உம் அடியாளின் மகனை காப்பாற்றும் திருத்துதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 26-27 முடிய சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாய் நமக்காய் பருந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவிய ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளை விட பெரியதாகும்.
வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உண்மை, பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு ஓமை வாயிலாக உரைத்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலகம் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்திலே அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் உலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனையைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். இவ்வாறு களைகளை பற்றி இவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிவிட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளி வீசுவார். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரிகளே, மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லுக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மூன்று அருள் வாக்குகளையும் இந்த நேரத்தில் மீண்டுமாக நாம் அசை போட்டு பார்த்து கடவுளின் வல்லமை மிக்க செயல்பாடுகள் எவ்வாறெல்லாம் இந்த உலகத்தில் செயல்பட்டு மனிதர்களுக்கு நலமான வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆழமாக எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். தொடக்க நூல் புத்தகம் முதல் அதிகாரம் 31வது இறை வார்த்தையில நாம் பார்க்கிறோம். கடவுள் தாம் படைத்த உலகை நோக்கினார். அவை அனைத்தும் எப்படி இருந்துச்சா? நன்றாக இருந்தது. கடவுள் தாம் படைத்த உலகை நோக்கினார். தாம் படைத்த உலகம் நன்றாய் இருந்தது. சமூகத்தில் நம்ம அப்பா அம்மா நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வல்லவர்களாக கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருக்கிற பொழுது அடைகிற மகிழ்வு என்பது தனித்துவமானது. அதே போலத்தான் கடவுள் தான் படைத்த உலகை நோக்கினார், அவை நன்றாக இருந்தது. எனவே கடவுளுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைவாய் பொங்கி இருக்கும். இது மாற்றுக்கிறதே கிடையாது. நாங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நல்லவர்களாக இருக்கிற பொழுது நம்மிடம் இருந்து நல்லவையே வெளிப்படும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. நம்முடைய உள்ளமெல்லாம் தீமையால் நிறைந்திருந்தது என்று சொன்னால் தீமைதான் வெளிப்படும். பெரியவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், சட்டில் இருந்தா தான் அகப்பேல வரும். நாம் யோசிச்சு பார்ப்போம், சட்டில என்ன இருக்கோ அதுதான் வரும். நம்ம அந்த பாத்திரத்தில் சாப்பாடு வச்சிருந்தோம், சோறு வச்சிருந்தோம்னா சோறு தான். அதே இந்த குழம்பு வச்சிருந்தோம்னா குழம்பு. இங்க என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். அப்போ ஒன்றை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தான் படைத்த உலகத்தை உற்று நோக்கினார், அவை நல்லவையாக இருந்தன, நன்றாக இருந்தன அப்படின்னு சொன்னா கடவுள்
கடவுளுடைய உள்ளம் முழுவதுமாக நன்மைத்தனத்தால் நிரம்பி இருக்கிறது. அப்போ கடவுளிடமிருந்து வெளிப்படுகிற அனைத்தும் நன்மைதான். நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், கலை தீமை என்கிற சிந்தனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப நன்மையே உருவான கடவுளிடமிருந்து எப்படி தீமை வரும்? அப்ப ஒன்றே நாம அறுதிட்டு புரிந்து கொள்ள முடியும், இந்த உலகத்துல தீமையை படைத்தவர் யார் கிடையாது? கடவுள் கிடையாது. இந்த உலகத்துல தீமையை படைத்தவர் கடவுள் கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் நன்மையே உருவானவர், அவரிடமிருந்து நன்மை மட்டுமே வெளிப்படும் என்பது அறுதிட்டு தீர்க்கமாக நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். சாலமோனின் ஞான நூல் புத்தகம் முதல் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம், அருமையாக சொல்லப்படுகிறது, சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் ஒருபோதும் மகிழ்வதில்லை. இதுதான் கடவுளுடைய பண்பு, இதுதான் கடவுளுடைய பண்பு. இப்ப நமக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பான், ரொம்ப சங்கடப்படுதான், உனக்கு வேணும், உனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஜெபம் கூட பண்ணுவோம், சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் நன்மையை உருவானவர், தீமையை படைக்காதவர், சாவை உருவாக்காதவர், அவர் பிறருடைய துன்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி கொள்ளாது. இதுதான் கடவுளுடைய பண்பு. கடவுள் வெளிப்படுத்துகிற ஆழமான பண்பு இதுவாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் கலையாகிய தீமை எப்படி உருவானது? கலையாகிய தீமை எப்படி உருவானது? அதே ஆண்டவர் சொல்லிவிடுகிறார் கடைசியில். இன்னைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்துல கடைசியில ஆண்டவர் சொல்லிவிடுகிறார், இந்த கலை என்கிற தீமையை விதைத்தவர் யாரு? பகைவன். அவன் யாரு? சாத்தான். அழகை, பொய்யின் பிறப்பிடம் அழகை. யோவான் 8வது அதிகாரம் 44வது இறைவார்த்தையில நாம் பார்க்கிறோம், பொய்யின் அழகை, பொய்மையின் பிறப்பிடம் அழகை. பேதுருவின் முதல் திருமுகத்தில் 5வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம், மனிதர்களை விழுங்க முயலும் காட்சிக்கிற சிங்கம் யாரு? அழகை, சாத்தான். முதல் திருமுகத்தில் 5வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் சொல்லுகிறார், உலகம் முழுவதும் அவன் பிடியில் இருக்கிறது, உலகம் முழுவதும் அவன் பிடியில் இருக்கிறது. அப்ப கடவுளுக்கு என்ன வேலை அப்படின்னு நீ யோசிக்கிட்ட ஒரு சிலருக்கு அப்படித்தான் யோசனை வரும். அப்ப கடவுள் எதுக்கு? கடவுள் எதுக்கு? உலகமே தீமையின் கையில் இருக்கிறது, விவரியமே சொல்லுகிறது. கடவுளுடைய வேலை என்ன? அதைத்தான் இன்றைக்கு நாம் 3 வாசல்கள் வழியாக ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். தீமை நிறைந்த உலகில் கடவுளுக்கு என்ன வேலை? நன்மையே உருவான கடவுளுக்கு என்ன வேலை? அவர் என்ன செய்து இந்த தீமையை இந்த உலகில் இருந்து அழிக்கப் போகிறார் என்பதை நாம் இந்த நாளில் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தீமையை கடவுளால் உடனே அழிக்க முடியாதா? நமக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட் காரணம் போல ஆயிடுச்சு. காய்ச்சலா? மத்தியானம் 3 மணிக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா 4 மணிக்கு சரியாயிடும். ஆறு மணிக்கு மாவாட்டி 7 மணிக்கு இட்லி சுட்டு சாப்பிடணும். எல்லாமே இன்ஸ்டன்ட், உடனடியாக நடந்து விட வேண்டும். உடனடியான சொல்யூஷன் இன்றைக்கு வந்து மனிதர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்படி உடனடி சொல்யூஷனை கொடுப்பவர் கடவுள் கிடையாது. ஒரு மந்திரத்தை போட்டு உடனே உனக்கு இது நடந்துவிடும் என்று சொல்லுபவர் கடவுள் அல்ல. இன்னைக்கு முதல் வாசகம் மிக தெளிவாக சொல்லுகிறது, சாலமோனின் ஞான நூல் புத்தகம் 12வது அதிகாரம் 18வது இறைவார்த்தையில என்ன சொல்லுகிறது, கடவுள் மிகுந்த பொறுமையோடு மனிதர்களை ஆள்கிறார். கடவுள் மிகுந்த பொறுமையோடு மனிதர்களை ஆளுகிறார். 11வது பாடல்ல இன்றைக்கு நாம பாட கேட்டோம், கடவுள் அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர்,
பொறுமை உள்ள கடவுள். அவர் என்ன செய்யமாட்டாரே, உடனடியாகவே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய களை என்கிற தீமையை அவர் அகற்றி விட மாட்டார். பொறுமையோடு அவர் காத்திருப்பார், மனிதர்களுக்கு புரிய வைப்பார், மனிதர்களுக்கு அவர் புரிய வைப்பார். அதுதான் கடவுளுடைய சிந்தனையாக இருக்கிறது. அவர் பயிர்களோடு களைகளையும் வளர அனுமதிக்கிறார். அறுவடை நாள் என்று ஒன்று வரும். மத்தேயு நற்செய்தி 13 அதிகாரம் 30 இறைவார்த்தையில வாசிக்கிறோம், அறுவடை நாள் என்ற ஒன்று வரும், அப்பொழுது களைகளை பறித்து அவர் சுட்டரிப்பார். அப்ப இந்த சிந்தனை எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன, பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடவுளுடைய பொறுமையை சோதிக்க கூடாது. ஒருவேளை இன்றைக்கு நான் களையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், ஆண்டவர் பொறுமை எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார், நீ தீயவனாக இருக்கிறாய் என்று சொன்னால், களையாக இருக்கிறாய் என்று சொன்னால், உன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள், உன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள், நீ களையா, உன்னை பயிராக மாற்றிக்கொள். களை பயிரா மாற முடியுமா, மாற முடியுமா, மாற முடியாதா? களை ஒருபோதும் பயிராக மாற முடியாது. அதே போல பயிர் ஒருபோதும் களையாக மாற முடியாது. ஒருவேளை பதறாக மாறலாம், ஒருபோதும் களையாக மாற முடியாது. ஆனால் தீயவன் நல்லவனாக மாற முடியுமா, முடியாதா? நிச்சயமாக முடியும். அதற்காகத்தான் கடவுள் பொறுமையோடு அந்த அறுவடை நாள் வரை, இறுதி தீர்ப்பு நாள் வரை அவர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடவுளாக இன்றைக்கு விவிலியம் நமக்கு நம் கடவுளை எடுத்து சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளுடைய நிலையில் இருந்து நாம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டிய சிந்தனைகள் நிறைய இருக்கிறது. வேடிக்கையாக சொல்லுவார்கள், ஒரு தாத்தா ஒரு ஆலமரத்தின் அடியில் படுத்து கிடக்கிற, நீ ஆலமரத்தை நீ பார்த்துருப்பீங்க இல்லையா, ஆலமரத்தினுடைய பழம் எப்படி இருக்கும், ஆலமரத்தினுடைய பழம் இப்படி போலதான் இருக்கும், சிறுசா இருக்கும், ஆனா மரம் எவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசு. அவர் யோசிச்சிருக்காரு, என்னடா இவ்வளவு பெரிய மரம், ஆனா அது இருக்கக்கூடிய அந்த ஆழ பழம் வந்து ரொம்ப பொடிசாலா இருக்குது, என்னையா கடவுள் அப்படின்னு கடவுளை ஒரு மரம் மறைச்சிட்டு பாத்துருக்காரு, தரையில படுத்துருக்காரு. பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பெரிய பூசணிக்கா செடி அப்படியே பறந்து கிடக்கு, அதுல பாத்தீங்கன்னா ஒழு தண்ணி பூசணிக்கா கிடக்கு. அப்ப யோசிச்சிருக்காரு, என்ன கடவுள் இவ்வளவு பெரிய மரத்துல இப்படி போல ஒரு பழத்தை அவரு படைச்சிருக்காரு, ஒரு சின்ன கொடி, அது பூசணி கொடி, அதுல கடவுளுக்கு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அப்படியே மல்லாக மேல பார்த்திருக்காரு. ஆலமரத்துல இருந்து ஒரு சின்ன காய் டப்புன்னு ஒரு மூஞ்சில இருந்து விழுந்திருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, இவர் யோசித்த மாதிரி ஆலமரத்துல பூசணிக்காயும் அந்த பூசணி செடியில ஆலமரத்தையும் ஒருவேளை வச்சிருந்தாருன்னு வைங்களேன், இப்போ ஆலமரத்துல இருந்து பூசணிக்காய் மண்டல விழுந்துருந்துச்சுன்னா பூசணிக்கு என்ன செஞ்சிடும், வெடிச்சது மாதிரி இவர் மண்ணையும் வெடிச்சிருக்கும். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் விவரம் இல்லாதவர் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். மனித இயல்பில் நாம பல நேரங்களில் கடவுள்கிட்ட குறுக்கு கறி கேட்போம், கடவுள் எதை செஞ்சிருக்க வேண்டியதானே, அதை செஞ்சிருக்க வேண்டியதானே, உடனடியாக செய்திருக்க வேண்டியதானே. இப்ப கூட நம்ம கேட்கலாம், கொரோனா வந்து கிட்டத்தட்ட 100 200 அல்சாட்டி படம் ஓடிக்கிட்டே இருக்குது, கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், அவர் களைகளை வளர விடுகிறவர், களை தானாவே திருந்தி அது பயிராக மாறுகிறவரை அவர் வளர விடுகிறவர். அவர் டைம் வச்சிருப்பாரு, அந்த டைமுக்குள்ள களையாக இருக்கக்கூடியவர்கள் பயிராக மாறிக்கொண்டார்கள் என்று சொன்னால் தப்பித்துக் கொள்வார்கள். இல்லைதான் கடைசி வரைக்கும் கடவுள் என்ன ஒன்னும் செய்ய முடியாது, என்ன அர்த்தம், இறுதி நாளில் பயிர்களை தனியாக அறுப்பார், களைகளை தனியாக அறுப்பார், பயிர்களை அந்த கோதுமை களஞ்சியத்திலும்
களைகளை தீயிலிட்டு கொளுத்துவார். நமக்கு எது கிடைக்க போகுது? அதை நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்த கடவுள் பதினொரு பாடல் சொல்லுகிறது, அன்பு நிறைந்தவர், அது அதிகாரம் படைத்தவர் அல்ல. தன்னுடைய பிள்ளைகளை அன்பால் வளர்ப்பவர், அதிகாரத்தால் அல்ல. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் கடவுளுடைய பண்பாக அமைந்திருக்கிறது. எனவே கடவுளுக்கு தெரியும். பல நேரங்களில் சுனாமி வந்துச்சு, இயற்கை சீற்றங்கள் நிறைய வந்துச்சு. இன்றைக்கு கொரோனா என்கிற இந்த ஒரு பேரழிவு உலகத்தையே தாக்கி கொண்டிருக்கிறது. நம்மில் ஒரு சிலர் நினைச்சுவோம் கடவுளை குறை கூறுவோம். கடவுளை குறை கூறுவோம், கடவுள் தான் இதை செஞ்சுட்டாரு அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஒருவேளை கடவுளே செய்தார் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால், ஏன் செய்தார், எதற்காக செய்தார், இதிலிருந்து நான் எப்படி என்னை தப்பித்துக் கொள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்பதே கிடையாது. அதுதான் இந்த நாளிலே சிறப்பாக நீங்களும் நானும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தீமை நிறைந்தவர்களாக, களைகளாக இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், கடவுள் நமக்கு நேரம் கொடுக்கிறாரு, நாம் நம்மையே மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். வரலாற்றில் நாம் படித்திருக்கலாம், 1922 ஆங்கிலேய அரசால் ஒரு தண்டனை விதித்து காந்தியை சிறையில் அடைக்கிறார்கள். அவர் இந்த நேரத்தில் 6 வருஷம் சிறையில் அவர் இருக்க வேண்டும். 6 வருஷம் எத்தனை வருஷம், 6 வருஷம். அவர் சிறையில் இருக்கிற பொழுது அந்த சிறை காவலருக்கு ஒரு ஐடியா, என்ன இவருக்கு காவலராக இவரை சரியா பார்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவரை நியமிக்க வேண்டும். அவர் இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், தமிழ் தெரிஞ்சவரா இருக்கலாம், இந்தி தெரிஞ்சவரா இருக்கலாம், இந்திய நாட்டு பிரஜையா இருக்கலாம், வழக்கமா அப்படித்தான் நியமிப்பாங்க. ஆனால் இவருக்கு ஒரு திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றுச்சு, என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இப்படிப்பட்ட மனிதர்களில் யாரையாவது ஒருத்தரை நாம் நியமிச்சு அவரையும் காந்தியடிகளையும் மாற்றிடக்கூடாது, தன்னுடைய அகிம்சை கொள்கைக்குள்ளாக அவரையும் கொண்டு வந்துடக்கூடாது. அதனால அவன் இந்துவாக இருக்கக்கூடாது, முஸ்லீமாக இருக்கக்கூடாது, கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, தமிழ் தெரிஞ்சவனாக இருக்கக்கூடாது, எந்த மொழியும் தெரிஞ்சவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆப்பிரிக்க நீக்ரோவை நியமிச்சிட்டார். ஆப்பிரிக்க நீக்ரோ பேசுற பாஷை காந்திடிகளுக்கு தெரியாது, காந்திடிகள் பேசுற பாஷை ஆப்பிரிக்க நீக்ரோவுக்கு தெரியாது. ரெண்டும் சைகையில பேசினாங்க. தண்ணி வேணும்னா தண்ணி கேப்பாரு, சாப்பாடுனா சாப்பாடு கேப்பாரு, அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நியமித்தால் இவரை காந்தியடிகள் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார். காந்தியடிகள் எப்பொழுதுமே பொறுமையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்பது நமக்கு தெரியும், பொறுமையோடு இருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி திடீர்னு ஆப்பிரிக்க நீக்ரோ வந்து ஐயோ அம்மோன்னு சத்தம் போடுதாப்ல, என்ன ஏது அப்படின்னு போய் காந்தியடிகள் பக்கத்துல போய் பார்க்கிறாரு, ஒரு தேள் வந்து அவர் கொட்டிடுச்சு. தேள் கொட்டியதை வந்து ஆப்பிரிக்க நீக்கிறவங்க சொல்ல தெரியல, அவர் வந்து கொட்டி நடத்த காட்டுறாரு. உடனே காந்தியடிகள் செய்த வேலை, கடித்த இடத்தில் தன்னுடைய வாயை வைத்து ரத்தத்தை உறிஞ்சி அந்த தேளினுடைய விஷத்தை வெளியே தள்ளுகிறார். அதுவரை அந்த நீக்ரோ காந்தியடிகளை ஒரு மனிதனாக கூட மதித்தது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய வேலை அது. ஆனால் இந்த செயல்பாடு, இந்த அன்பு செயல்பாடு, இந்த இரக்க செயல்பாடு, உயிரை காக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்பது அந்த நீக்ரோவினுடைய உள்ளத்திலும் காந்தியடிகளுடைய சிந்தனை ஆழமாக பதிவதற்கு ஏற்ற சூழலாக அது அமைந்தது என்பது வரலாற்றினுடைய உண்மை. என் அன்புக்குரியவர்களே, காந்தியடிகள் அதைத்தான் அவர் அந்த மனிதனுக்கு நன்மைகள் செய்ய பொறுமையோடு காத்துக் கொண்டிருந்தார். அவர் செய்த அந்த நன்மை அந்த மனிதனையும் காந்தியடிகளுடைய அந்த அகிம்சை சிந்தனைக்கு உகந்த மனிதனாக மாற்றியது என்பதை நாம் பார்க்கிறோம். களையாக இருந்த அந்த நீக்ரோ மனிதன் பயிராக காந்தியடிகளால் மாற்றப்பட்டார். எனவே
இந்த சமூகத்தில் வாழுகிற நாம் எல்லோருமே களையா இருக்கலாம், கவலைப்படக்கூடாது. ஆனால் களையாகவே இருந்தால் மடிவது உறுதி என்பதை மட்டுமே நாம் புரிந்து கொண்டு களையாக இருக்கிற நாம் வாழ்க்கையில் பெற்றுக் கொள்ளுகிற பல்வேறு விதமான அனுபவங்கள் வாயிலாக பயிராக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள கடவுள் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், அருள் சகோதரி ராணி மரியா அவர் ஏழை எளிய மக்கள் மத்தியில, கலாச்சாரம் அற்ற மனிதர்கள் மத்தியில அவர்கள் பணி செய்கிற பொழுது 1995 ஓடுகிற பேருந்துல அவரை கொலை செய்து விடுகிறார்கள். அவருடைய பேரு சமதாஸ் சிங். ஆனால் இந்த சகோதரியினுடைய குடும்பம் தன்னுடைய சகோதரியை கொலை செய்து விட்டார் என்று சொல்லி அவர் மீது காழ்ப்புணர்வு கொள்ளாமல் கடவுளிடம் ஒப்புக் கொடுத்தார்கள். அந்த சகோதரனை மன்னித்தார்கள். நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம் என்று சொல்லி மன்னிக்கிறார். அவர் சிறையிலிருந்து வெளியே வந்து மனமாறிய மனிதனாக தன்னுடைய பெயரை பவுல் என்று மாற்றிக்கொண்டு இன்றைக்கும் அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய பொறுமை, கடவுளிடம் இருக்கக்கூடிய பொறுமை, கடவுளிடம் இருக்கக்கூடிய அன்பு களையையும் பயிராக மாற்றக்கூடிய தன்மை கொண்டது என்பதை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். தீமை செய்த மனிதனை நன்மை செய்யக்கூடிய மனிதனாக இந்த சமூகத்தில் உருமாற்றுகிறது. எனவேதான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் கடுகு விதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார், புளிப்பு மாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கென்றும் ஒவ்வொரு பணி இருக்கிறது. நான் கடுகு விதை போல சிறிய நிலையில் இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஒரு செயல்பாட்டை இந்த சமூகத்தில் கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். ஒருவேளை நான் பெரிய பலாப்பல விதையாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப என்னிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. யாரிடம் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவரிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடவுளுடைய திட்டம். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய ஞானத்திற்கு முன்பாக மனித ஞானம் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளுடைய ஞானத்தை மனித ஞானத்தினால் நாம் எடை போட்டு விட முடியாது. கடவுளில் நினைப்பது வேறு, மனிதன் நினைப்பது வேறு. நாம் கடவுள் எதை நினைக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டு அதோடு நம்முடைய வாழ்வை ஒட்ட ஒழுக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிறை ஆசி நமக்கு சொந்தமாக மாறும். இதைத்தான் நாம் கடவுளுடைய பொறுமையாக இந்த சமூகத்தில் நாம் எடுத்து சொல்லுகிறோம். எசேக்கியேல் புத்தகம் 33:11 இறை வார்த்தையில நாம் வாசிக்க கேட்கிறோம், எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். எல்லோரும் மீட்படைய வேண்டும். அதான் முதல்ல நான் சொன்னேன், தீயோருடைய அழிவில் மகிழ்பவர் அல்ல நம் கடவுள். அந்த தீயவரும் திருந்தி மனமாறி நல்லவராக மாற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய விருப்பம். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசுவே இந்த சமூகத்திற்குள் அனுப்பப்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுவார், பாவிகளையே தேடி வந்தேன், நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளையே தேடி வந்தேன். யாருக்கு நோய் இருக்கிறதோ அவர்களுக்கு மருத்துவருடைய உதவி தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கடவுளுடைய திட்டம், நாம் நம் தவறான வழிகளை விட்டு திருந்தி நல் வழியில் வாழ வேண்டும் என்பதே. களையாக இருக்கக்கூடிய நம் வாழ்வு பயிரான வாழ்வாக மாற்றப்பட வேண்டும். அதுக்கு எல்லாரும் முயற்சி எடுக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ரோமேயர் எழுதிய திருமுகம் 2:4 நாம் வாசிக்க கேட்கிறோம், கடவுள் பொறுமையோடு இருக்கிறார், அவருடைய அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் நாம் ஏளனம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ரோமேயர் எழுதிய திருமுகத்தில் 2:4 இப்படி பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய
கடவுளை நீங்கள் ஏளனப்படுத்தாதீர்கள், மாறாக உங்களை மனமாறச் செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம் எல்லோருக்குமே தெரிந்திருக்க வேண்டும். நம்மை அன்பு செய்கிற காரணத்தினால் அவர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். களைகளை அழிக்காத கடவுளாக அவர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், குருந்தியில் கெழுதி முதல் திருமுகம் 13:4 இறைவார்த்தையில் என வாசிக்கிறோம், அன்பின் அடிப்படை தன்மை பொறுமையில் அடங்கி இருக்கிறது. சிலருக்கு பொறுமையே இருக்காது, ஆனால் கடவுளுக்கு பொறுமை மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் அவருடைய அன்பின் தன்மையாக இந்த சமூகத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு தன்னுடைய 2 3:9 இறைவார்த்தையில அருமையாக சொல்லுவார், யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் பொறுமையோடு இருக்கிறார். களைகளாக இருப்போம் என்று சொன்னால் அழிவது உறுதி, பயிராக இருப்போம் என்று சொன்னால் பலன் கொடுப்பது உறுதி. எது முக்கியம், எது நமக்கு தேவை, எதை நான் தேர்ந்து கொள்ளுகிறேன் என்பதில் எனது சுதந்திரம் இருக்கிறது. அதற்கான கைமாறு என்பது நிச்சயமாக உண்டு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் சந்தேகம் இல்லாமல் இடம் இருக்கு. மாற்று கருத்தே கிடையாது. நான் களையா பயிரா, அதற்கேற்ற கைமாறு நம் சமூக வாழ்க்கையில் நமக்கு நிறைவாய் கிடைக்கும் என்பதில் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் நாம் ஆழமாக படிக்கிறோம், நன்மை எப்பொழுதுமே கடைசியில் தான் செய்யும், தீமை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும், தீமை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். முதல்ல யார் முன்னால் ஓடுறாருன்றது முக்கியம் கிடையாது, கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வராது தான் முக்கியம். அதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். தீமை வந்து முதல்ல வேகமாக ஓடும், ஆனால் இறுதியில் நன்மைதான் ஜெயிக்கும். அதுதான் கடவுளுடைய தன்மை என்பதை யதார்த்த வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்குறோம் மத்தேயு செய்தி 13:43 இறை வார்த்தையில், உலக முடிவில் தான் தீயோ தீச்சுலையில் தள்ளப்படுவர், நேர்மையாளர் விண்ணகத்தில் கதிரவனை போல ஒளி வீசுவர். எப்போ? கடைசியில தான், உடனடியாக முடிவு வராது. நாம் யோசிப்பாங்களா, தீமை செய்பவர்கள் என்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, வாழட்டும், அவருடைய மனமாற்றத்திற்காக நாம் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், அவர்களை தீயவர்களாகவே வாழ விடுவது நம்முடைய பாவம். அவர்களுக்காக மனமாற்றத்திற்காக நாம செபிக்க வேண்டும். இதுதான் கடவுள் இன்றைக்கு நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான பாடமாக அமைந்திருக்கிறது. கடைசியில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, திருவழிபாடு புத்தகம் 20:10 இறைவார்த்தையில் என வாசிக்கிறோம், மனிதர்களை ஏமாற்றி வந்த அழகை கந்தக நெருப்பு ஏரியில் எரியப்படும். கேட்க செவியுள்ளோர் கேட்டுக்கங்க, காதை அடைச்சிட்டு வரப்படாது. மனிதர்களை ஏமாற்றி வந்த அழகை கந்தக நெருப்பு ஏரியில் எரியப்படும். அதற்கான பலன் என்பது நிச்சயமாக உண்டு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு ஆலமரத்தடியில சின்ன சின்ன குட்டி பேய்கள் வந்து சாத்தான்கள் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தது, அரட்டை அடித்துக் கொண்டிருந்த. அப்போ பேய்களின் தலைவர் யாரு? லூசிபர். பேய்களின் தலைவர் லூசிபர். அப்போ இந்த குட்டி சாத்தான்கிட்ட போய் லூசிபர் சொல்லுது, என்ன ஆலமரத்தில் விளையாடிட்டு இருக்கீங்க, போய் எல்லாரும் மனுஷனும் ஆளுக்கு ஒரு மனுஷன் போய் கெடுத்துக்கலாம், ஆளுக்கு ஒரு மனுஷன் போய் எரிசினோம் கெடுத்துதான் நீங்க உனக்கு வந்து வேலை, நீங்க ஒர்க் ஷாப்ல வந்து எரிசினோம்
நீ போய் அந்தோனிய தீமை சொல்லி கெடுத்துட்டு வா, நீ போ ஆரக்ஷாமி தீமை சொல்லி கெடுத்துட்டு வா. இதுதான் உனக்கு இன்னைக்கு வேலை. அதனால சோம்பேறித்தனமா ஆலமரத்துக்கு அடியில அரட்டை அடித்துக் கொண்டிருக்காதீர்கள், போய் வேலையை பாருங்க. உடனே அந்த குட்டி சாத்தாமா சொல்லிச்சு, எங்களுக்கு வேலையே இல்லாம போச்சு, நீங்க எங்களை மனுஷனை போய் கெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை நீங்க அனுப்புறீங்க. ஆனா நாங்க எட்டி பார்த்தோம், அந்த மனுஷனையும் மனுஷனை கெடுத்துட்டு இருக்கான், அதனால எங்களுக்கு வேலை இல்லாம போச்சு. அதனாலதான் நாங்க சந்தோஷமா ஆலமரத்தை சுத்தி விளையாண்டு கொண்டிருக்கிறோம் என்று அந்த குட்டி சாத்தாங்கள் லூசிபர்ட்ட சொல்லிச்சான். ஏன் அன்புக்குரியவர்களே, இதுதான் உண்மை. நம்மை கெடுப்பதற்கு இன்றைக்கு வெளியிலிருந்து யாருமே வர வேண்டாம், நம்மை அழிப்பதற்கு இன்றைக்கு வெளியிலிருந்து யாருமே வர வேண்டாம். நம்மை நாமே கெடுத்துக் கொள்வோம், நம்மை நாமே தீமைக்குள் உட்புகுத்திக் கொள்வோம், பக்கத்தில் இருக்கவங்களும் அதற்கு உதவி செய்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு யதார்த்தமான உண்மை. ஒன்றை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே நான்காம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையிலே சொல்லுவார், உங்களுள் இருப்பவர் கடவுள், எல்லோருக்குள்ளும் இருப்பவர் கடவுள். தொடக்கத்திலே நான் சொன்னேன், கடவுள் நன்மையே உருவானவர், நன்மையே உருவானவரிடமிருந்து நன்மைதான் வெளிப்படும். அப்போ நம் எல்லோருக்குள்ளும் இருப்பவர் கடவுள் என்று சொன்னால் நன்மையே நமக்குள் இருக்கிறது. நாம் அதை ஆழமாக புரிந்து கொண்டு நம்மிலிருந்து நன்மைதான் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். புனித யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் அருமையாக சொல்வார், நான்காம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அது உங்களிடமிருந்து ஓடிப்போம். சில ஊர்ல நுழைஞ்ச உடனே நாய் நம்மளை வரட்டு பார்த்துருக்கீங்களா, நாம் பயந்துட்டோம்னா என்ன செய்யும், அது மறுபடி மறுபடி நம்மளை துரத்துறதுக்கு முயற்சி எடுக்கும். நீங்க கொஞ்சம் எதிர்த்து நின்னுங்க, அது ஓடிவிடும். அதே போலத்தான் அழகைக்கு தீமைக்கு நாம் பயந்து 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 நம்மையே நாம் உட்புகுத்திக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அழகை தீமை நம்மை ஆட்கொள்ளும். யாக்கோபு சொல்லுவதை போல அழகையை நாம் எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால், இறைவன் எனக்குள் இருக்கிறார், கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்ற சிந்தனையினால் நாம் அழகையை எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் அழகை நம்மை விட்டு ஓடி போகும். அப்பொழுது களையாக இருக்கிற நாம் பயிராக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளில் நாம் சிறப்பாக உள்ளத்தில் சுமந்து நாம் எப்பொழுதுமே கடவுள் சார்பில் இருக்க வேண்டும். கடவுள் என் சார்பாக இருப்பதை போல நான் கடவுளின் சார்பாக இருந்து தீமையை எதிர்க்க வேண்டும். தீமையை எதிர்த்து எனக்குள் இருக்கிற தீமையை அகற்ற முயற்சி எடுப்போம். அடுத்து அடுத்தவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமையை அகற்றுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நான் நல்லவன், என்னைய தவிர அம்புடோர் அயோக்கியம், இந்த சிந்தனையே நம்மை தீமை நிறைந்த மனிதர்களாக இந்த சமூகத்திற்குள்ளாக மாற்றிவிடும். மத்தையினர் செய்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில ஆண்டவர் அருமையா சொல்வதை போல, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை உதவியும் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் நன்மை நிறைந்த கடவுளிடம், நமக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய கடவுளிடம், நம்மை அதிகம் அதிகமாக அன்பு செய்கிற கடவுளிடம் நம்மை ஆழமாக ஒப்பு கொடுப்போம். நம்மை அமைதியிலே ஆண்டவரே என்னை நிலையான வாழ்வுக்குள்ளாக நன்மை தரம் நிறைந்த வாழ்வுக்குள்ளாக எங்களை அழைத்து செல்லும் என்று சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருக்குள்ளாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த இறை செய்தியின் வழியாக நாம் கேட்ட இந்த இறை வார்த்தை பகிர்வு இந்த நாள் முழுவதுமாக அல்ல, வருகிற ஒவ்வொரு நாளும் நம்மை நன்மையின் பிள்ளைகளாக பயிர்களாக தீமையை வென்று நன்மை இந்த சமூகத்தில் ஆற்றுகிற பிள்ளைகளாக உருமாற்ற நம்மையே கரங்களை கரங்களிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும் எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும் உத்திரிக்கு தளத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீ நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய சரணம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் தன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவனான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் என் பாதுகாவலர் புனித சவேரியா இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாமியாரின் உன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்மையும் இவரை உள்ளத்தில் சுமந்து நன்மைகளாக
நல்ல பயிர்களாக வாழ அழைப்பு கொடுப்பவர். நம் உள்ளத்திற்குள் செல்லுகிற பொழுது களையாகிய தீமையை அகற்ற வல்லவர். இவருடைய அழைப்பிற்கு செவி கொடுக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருட நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. Oh, yeah.
செலுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.